வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியம். கௌரி விஸ்வநாதன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆட்சி மாற்றத்தால் மறுமலர்ச்சி ஏற்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. அதிமுக ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். அதிமுக வேட்பாளர் சிவபதிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு, ஊருக்குள் வரவிடாமல் வாக்குவாதம். பிஎஸ்எல்விசி 45 ராக்கெட் இன்று காலை விண்ணில் பாய்கிறது. விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் துறையூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சித்திரப்பட்டி, மதுராபுரி, தீரநகர் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பெரம்பலூர் துறையூர் இடையே ரயில் பாதை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். பிரதமர் மோடி கூறுவதை கேட்டு நடக்கும் ஏவல் அரசாக முதல்வர் பழனிசாமி அரசு உள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் விமர்சித்தார். தொடர்ந்து சித்திரப்பட்டி சந்தையில் வியாபாரிகளிடம் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து அங்குள்ள மாரியம்மன் கோவிலில் டாக்டர் பாரிவேந்தர் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் மதுராபுரியில் உள்ள பாலமுருகன் ஆலயத்திற்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்ற டாக்டர் பாரிவேந்தருக்கு பரிவட்டம் கட்டி சிறப்பான மரியாதை அளிக்கப்பட்டது. எதிர்பாராத விபத்தினால் ஏற்பட்ட அரசுதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. மையத்தில் இருக்கிற மோடி காட்டுகிற அந்த சுட்டு வீரர்களுக்கு ஆடி ஆடி இங்கே பணியை செய்து கொண்டிருக்கிறார். அமைய இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அதனுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்று உறுதி கொண்டுள்ளார். அதே போல 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு வங்கியில் கடன் வாங்கி கடன் தள்ளுபடி என்று பல சலுகைகளை கொடுக்கிறார். இதெல்லாம் உண்மையா நடக்கிறதா சொல்லியிருக்காரு. அது அந்த வகையில நீங்க நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் வாக்களிக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிற அத்தனையும் நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்களை போல அல்லாமல், ஏன்னா முன்னால் தேர்ந்தெடுத்த எம்பிக்கள்லாம் நீங்கள் யாரும் இப்போ திரும்பி வரவில்லைன்னு சொல்கிறாங்க. அந்த நிலை உங்களுக்கு ஏற்படாது, உறுதியாக அடிக்கடி வருவேன், பார்ப்பேன், பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று சொல்கிறேன். இதனைத் தொடர்ந்து ஹவுசிங் போர்டு, தேவாங்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்ட டாக்டர் பாரிவேந்தர், விலைவாசி கடுமையாக உயர காரணமான மத்திய மாநில அரசுகளை ஆட்சியிலிருந்து அகற்றி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என கூறினார். எஸ்ஆர்எம் குழுமம் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதை டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். குடிநீர், சாலை வசதி, 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இப்போ அப்பாற்பட்ட ஒரு விலை உயர்வு, அது காரணம் வந்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிற தமிழக அரசு, அது மாற்றம் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுதான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், பெண்களுக்கு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, ஆண்களுக்கு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, கல்விக்கடன் தள்ளுபடி என்று பல திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் பயன்பெற்று கொள்ள வேண்டுமானால் ஒரு சரியான பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நான் இதுவரைக்கும் ஆண்டுக்கு 1000 மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்று தந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் 10000 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்தியா பூரா எங்களுடைய சேவை தொடர்கிறது. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் சரியாக இருப்பவர்கள், யார் இந்த மாதிரி சம்பாதிக்க வர்றவங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
அந்த முறையில் தேர்ந்தெடுத்து கொடுத்தீங்கன்னா இங்கே வைக்கிற கோரிக்கை அத்தனையும் முறையாக நடக்கும். இதனைத் தொடர்ந்து முசிறி கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அபினிமங்கலம் பகுதியில் டாக்டர் பாரிவேந்தர் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நடைபெற உள்ள மக்களவை மற்றும் இடைத்தேர்தலுக்கு பின் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கும் என தெரிவித்தார். பொதுமக்களுக்கு எந்த திட்டம் பயன் தரும் என்பதை ஆய்வு செய்து அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மையத்திலும் தமிழ்நாட்டிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரத்தான் இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கிறார். அதே போல ராகுல் அவர்கள் மையத்திலே பிரதமராக இருக்கிறார். இந்த ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கு. புரிந்துணர்வு இருக்கிறது. புரிந்துணர்வு என்று சொன்னால், அவர்தான் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தான் அவரை பிரதமராக வேண்டும் என்று முன்மொழிந்தார். நாளை அந்த பெருமை தமிழ்நாட்டு நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு சாரும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அந்த வகையில் இங்கே இருக்கிற தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்த எம்பிக்களை போல அல்லாமல் ஒரு மாறுபட்ட எம்பியாக, உங்கள் நினைவில் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருப்பேன் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து புத்தனாம்பட்டி, வெள்ளக்கல்பட்டி, கோட்டத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர், அரசு மருத்துவமனை வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். தேர்தலில் தாம் வெற்றி பெற்றால் நிலுவையில் உள்ள திட்டங்கள் உறுதியாக நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். முதல்வர் பழனிசாமி அரசு எதிர்பாராத விதமாக விபத்தால் வந்த அரசு என டாக்டர் பாரிவேந்தர் விமர்சித்தார். தொடர்ந்து கோட்டத்தூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் டாக்டர் பாரிவேந்தர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். தொடர்ந்து வாக்கு சேகரித்த டாக்டர் பாரிவேந்தர், முக்கியமாக உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அரசிடம் நிரந்தரமான திட்டங்கள் இல்லை என தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்தில் திமுக ஆட்சியும் வரும்போது மறுமலர்ச்சி ஏற்படும் என டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்த ஊர்ல பார்க்கிற பொழுது எல்லா ஊர்களிலும் தண்ணீர் பஞ்சம் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பதாக அறிகிறேன். ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு பேர் ஆண்டு இத்தனை நாட்கள் இருந்தும் கூட தண்ணீர் பஞ்சம் என்று தீராத பஞ்சமாக இருக்கிறதே காரணம் என்ன? அருகிலே காவிரி, ஆனால் குடிநீர் பஞ்சம் எங்கேயும் தலைவிரித்து ஆடுகிறது. அது காரணம், காவிரியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டங்கள் வகுக்கப்பட்டாலும் கூட இன்னும் அது சரியாக செயல்படவில்லை என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்னை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்குகிற அந்த நேரத்தில் என்னுடைய முதல் வேலையாக நான் கருதுவது, இந்த தொகுதிக்குட்பட்ட மக்களுக்கு எப்படி தண்ணீரை கொடுப்பது, தாகத்திற்கான தண்ணீரை எப்படி வழங்குவது என்பதுதான் என் முதல் நோக்கமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லுகிற பொழுது, பிரச்சாரத்திலே தேர்தல் அறிக்கையாக சொல்லுகிற போது, பெண்களுக்கு 50 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, விவசாய கடன் தள்ளுபடி, படிக்கின்ற மாணவர்களுக்கு வங்கிகளை கடன் வாங்கியிருந்தால் அதுவும் தள்ளுபடி என்று பல நல்ல திட்டங்களை கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். மையத்திலே ராகுல் காந்தி ஆட்சி, தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் அவருடைய ஆட்சி, இந்த ரெண்டு ஆட்சிகளும் ஏற்படுகிற பொழுது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் துறையூர், மணச்சநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்க உள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் டாக்டர் பாரிவேந்தர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் முசிறி ஒன்றியத்துக்குட்பட்ட புலிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று காலை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலர் வைகோவுடன் இணைந்து பெரம்பலூர் காமராஜ் வளைவு
துறையூர், மணச்சநல்லூர், டோல்கேட் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் இன்று மாலை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளார். தமிழகத்தில் செயல்படும் செயலற்ற ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் மற்றும் குடியாத்தம் சட்டப்பேரவை தொகுதி திமுக வேட்பாளர் காத்தவராயன் ஆகியோருக்கு ஆதரவாக குடியாத்தம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மு க ஸ்டாலின், சர்வாதிகாரியாக செயல்படும் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் வாய்ப்பு தரக்கூடாது என கூறினார். ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பதாக உயர்நீதிமன்றம் கூறியுள்ளதை ஸ்டாலின் குறிப்பிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை வட்டத்தில் அதிமுக வேட்பாளர் சிவபதியை ஊருக்குள் வரவிடாமல் வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். மக்களவைத் தேர்தலை ஒட்டி அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் கட்சித் தலைவர்களுடன் முனைப்புடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் என்ஆர் சிவபதியுடன் வேப்பந்தட்டை அருகே உள்ள பிள்ளையார் பாளையம், முகமதிப்பட்டினம் ஆகிய கிராமங்களில் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த முறை ஓட்டு கேட்டு வந்ததோடு சரி, இதுவரை தங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என மக்கள் கூறினர். எனவே தங்களது ஓட்டு உங்களுக்கு கிடையாது எனவும் கூறினர். இதனால் செய்வதறியாது அதிமுகவினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் வேட்பாளர் சிவபதியை ஊருக்குள் அனுமதிக்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்ததுடன் துரத்தியும் அனுப்பினர். இதனால் செய்வதறியாத நிலையில் என்ஆர் சிவபதி வேறு ஊருக்கு வாக்கு சேகரிக்க சென்றார். செல்லும் இடமெல்லாம் அதிமுக வேட்பாளருக்கு சரியான முறையில் வரவேற்பு இல்லாததால் அதிமுகவினர் முன்கூட்டியே பணம் கொடுத்து பெண்கள் வரவேற்பது போன்று செய்து வருகின்றனர். PSLV C-45 ராக்கெட் இன்று காலை விண்ணில் ஏவப்படுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்தில் இருந்து இன்று காலை 9:30 PSLV C-45 ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. இதில் எமிசாட் எனப்படும் மின்னணு நுண்ணறிவு செயற்கைக்கோள் 780 கிலோமீட்டரில் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 28 வெளிநாடுகளைச் சேர்ந்த செயற்கைக்கோள்கள் 504 கிலோமீட்டர் தூரத்தில் மற்றொரு புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது. ராக்கெட்டின் 4வது நிலையில் பொருத்தப்பட்டுள்ள உதவியுடன் 485 கிலோமீட்டர் தூரத்தில் விஞ்ஞானி பரிசோதனைக்காக சில செயற்கைக்கோள்கள் நிலைநிறுத்தப்பட உள்ளன. ராக்கெட் விண்ணில் ஏவப்படுவதை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் முதல் கட்டமாக 1000 பேருக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களால் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். மதிமுக பொதுச் செயலர் வைகோ எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
தொடர் கேட்டனர். பிரதமர் மோடி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்தவர் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக ஒரு விஷச்செடி என்றும் அது அதிமுக மூலம் தமிழகத்தில் விஷ விதைகளை விதைத்து வருவதாகவும் சாடினார். பாஜக ஆட்சி செய்யும் அனைத்து மாநிலங்களையும் உயர் சாதியில் உள்ளவர்களே அதிகாரத்தையும் சலுகைகளையும் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். தில்லியில் ராகுல்காந்தி தலைமையில் புதிய தலைமுறை பொறுப்பேற்கும் போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். பாஜக அரசு கொண்டு வரும் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களால் 19 மாவட்டங்களில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் என மதிமுக பொதுச்செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். கடலூர் மக்களவை தொகுதியில் மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் வேட்பாளராக போட்டியிடும் திமுக வேட்பாளர் ரமேஷை ஆதரித்து வைகோ பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். உழவர் சந்தை பகுதியில் பேசிய அவர், மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் தமிழகம் வறட்சி மாநிலமாக மாறிவிடும் என்றும் இதனை தடுக்க திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மற்ற மாநிலங்களில் இருந்து வரும் முதலீட்டாளர்களிடம் அதிக சதவிகித கமிஷன் கேட்டு ஒப்பந்தம் செய்வதால் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி மிகவும் குறைந்துள்ளதாக வைகோ தெரிவித்தார். நடைபெறப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் ஜனநாயகமா பாசிசமா என்ற கேள்விக்கு விடை காண்கிற தேர்தல். சென்னல் வயல்கள், செழுங் கரும்பு தோட்டங்கள், மா பலா வாழை என எங்கும் குலுங்குகின்ற இந்த காட்சியில் மண்டினி ஞானத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று அட்சய பாத்திரத்தை ஏந்திய மணிமேகலையினுடைய அமுத சுரபி பிச்சை பாத்திரமாக மாறி நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் எலும்பு தோருமாக எத்தியோப்பியாவில் இருப்பதை போல பட்டினி பிரதேசமாக மாறக்கூடிய பேராபத்தை கொண்டு வருவதற்கு என்ன காரணம்? அப்பொழுதுதான் அதானி அம்பானி கார்பரேட் கம்பெனிகள் கொள்ளையடிக்க முடியும். இங்கே வந்து நிலங்களை விலைக்கு வாங்கி பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் செயல் கேஸ் என்ற எரிவாயு திட்டங்களின் மூலம் இந்திய அரசுக்கு லட்சக்கணக்கான கோடிகள் ஆண்டுதோறும் கிடைக்கும். இந்த கம்பெனிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் கிடைக்கும். ஆனால் 19 மாவட்டங்களுக்கு குடிநீர் இல்லாமல் போகும். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். டாக்டர் பாரிவேந்தரை ஆதரித்து பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய கட்சியின் மாநில செயலர் முத்தரசன், அதிமுகவை அடிமையாக்கி அதன் மூலம் பாஜக நினைப்பதை செய்வதாக சாடினார். கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் கல்வி கட்டண தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் செய்த டாக்டர் பாரிவேந்தரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்தியில் மோடி ஆட்சியும் மாநிலத்தில் பழனிசாமி ஆட்சியும் அகற்றப்பட வேண்டும் என முத்தரசன் தெரிவித்தார். இந்த நடைபெறுகிற இந்த தேர்தலில் இங்கே நம்முடைய வேட்பாளராக போட்டியிடுகிற டாக்டர் டி ஆர் பாரிவேந்தர் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். மிகச்சிறந்த கல்வியாளர், ஏராளமான ஏழை மாணவர்களுக்கு இலவசமான கல்வியை தந்து கொண்டிருக்கிறார். கஜா புயலால் டெல்டா மாவட்டங்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்து வந்து படித்துக் கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நீங்கள் பணம் கட்ட வேண்டாம் என்று தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை, நல்ல உள்ளம் படைத்தவரை பாரிவேந்தர் அவர்களை ஆதரித்து அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற சின்னம் உதயசூரியன் சின்னம். இந்த உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக மோடியையும் வீட்டுக்கு அனுப்பலாம், பாடியையும் வீட்டுக்கு அனுப்பலாம். இக்கூட்டத்தில் மாவட்ட செயலர் குன்னம் ராஜேந்திரன், ஐஜேகே மாநில விளம்பரப் பிரிவு செயலர் முத்தமிழ் செல்வன், மாவட்ட தலைவர் அன்பழகன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலர் தமிழ் மாணிக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலர் ஞானசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு உறுதியாக மாநில அந்தஸ்து பெற்றுத்தரப்படும் என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்த கமல்ஹாசன் புதுச்சேரிக்கு தனி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். பின்னர் பேசிய கமல்ஹாசன், அரசியல் கட்சிகளின் தவறுகளை சுட்டிக்காட்டும் வகையில் நல்ல கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். படுத்த படுக்கையாய் கிடக்கும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை எழுந்து நிற்க வைக்க வேண்டிய பொறுப்பு மக்களிடம்தான் உள்ளதாகவும் கூறினார். படுத்த படுக்கையாக இருக்கிறது தமிழகம், புதுச்சேரியும் அதுதான் என்ற நிலையில் நான் சொல்கிறேன். அதை எழுந்து நிற்க வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. உங்கள் ஓட்டு அதை செய்ய முடியும்.
இப்ப ட்விட்டர்ல கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் அந்த ட்விட்டர் காட்டில் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். என்னையே அப்படித்தான் கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இவர் சும்மா ட்விட்டர்ல பேசுவாருங்க, களத்தில் இறங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னாங்க. மூன்றே மாதத்தில் களம் இறங்கி விட்டேன். தமிழ்நாட்டுடைய தலைவிதி, புதுச்சேரியின் தலைவிதி உங்கள் கையில். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். பான் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் வரும் செப்டம்பர் 30 வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன் மூலம் ஆதார் எண்ணுடன் பான் எண்ணை இணைக்க மத்திய அரசு 6வது முறையாக காலக்கெடுவை நீட்டித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மோடியை குஜராத்திற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் நாட்டை அழித்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ரயில் நிலையங்களில் ஒட்டப்படும் அரசியல் விளம்பரங்களை அகற்ற வேண்டும் என ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. ரயில் பயண சீட்டுகள் மற்றும் தேநீர் கோப்பைகளில் பிரதமர் மோடியின் புகைப்படம், அரசின் சாதனைகள், பிரச்சார வாசகங்கள் இடம்பெற்றும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் ரயில்வே வாரியத்திற்கு தேர்தல் ஆணையம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 50 சவரநகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்ததில் 50 சவரநகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பாமக தலைவர் ராமதாஸ் இடஒதுக்கீடு கேட்டு போராடி உயிர் நீத்தவர்களின் ரத்தத்தில் கட்சியை வளர்த்தவர் என கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மாநில தலைவர் பொன்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக கூறினார். தருமபுரி வன்னிய சமூக மக்களுக்கு இதுவரை ஒரு நல்லது கூட செய்யாததவர் ராமதாஸ் என்று தெரிவித்தார். மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸும் எதுவும் செய்யவில்லை என்றும், அவர் தருமபுரியில் போட்டியிட தகுதியற்றவர் என்றும் பொன்குமார் கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர், ராஜஸ்தானை வீழ்த்தி சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஸ்பெயின் நாட்டில் நகரமயமாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்பெயினில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சிற்றூர்களில் வளர்ச்சி திட்டம் என்ற பெயரில் வீடுகள் அகற்றம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அரசுக்கு எதிராக தலைநகர் மேட்ரிட் நகரில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியில் ஈடுபட்டனர். அரசுக்கு எதிரான பதாகைகளை ஏந்தியும் முழக்கங்களை எழுப்பியும் அவர்கள் கண்டனம் தெரிவித்தனர். இசைக்கருவிகளை வாசித்தும் அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கிராம பகுதிகள் நகரமயமாக்கப்பட்டால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற 12வது லீக் ஆட்டத்தில் 8 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. சென்னை அணியின் தொடக்க வீரர்களாக அம்பாத்தி ராய்டுவும் ஷான் வாட்சனும் களமிறங்கினர். இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினர். பின்னர் களமிறங்கிய வீரர்களும் அடுத்தடுத்து வெளியேறினர். இதனையடுத்து தோனியும் பிராவோவும் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடி அணியை சரிவிலிருந்து மீட்டனர். 20 ஓவர் முடிவில் சென்னை அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக தோனி 75 ரன்கள் எடுத்தார். ராஜஸ்தான் தரப்பில் ஆர்ச்சர் 2 விக்கெட்களை வீழ்த்தினார். And Bravo! How much has he got? He's got enough. That's a good shot. Perhaps not there. Oh, how well. Planting
down towards long on, too far, too. Contender for the Harrier, super striker of the match, man of the match. 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி தொடக்கத்தில் விக்கெட்களை இழந்து தடுமாறியது. பின்னர் களமிறங்கிய திரிபாதி, சுமித், ஸ்டோக்ஸ் ஆகியோர் நிதானமாக விளையாடி அணியின் ஸ்கோரை உயர்த்தினர். இருப்பினும் 20 ஓவர் முடிவில் ராஜஸ்தான் அணி 8 விக்கெட்களை இழந்து 167 ரன்கள் எடுத்து தோல்வியடைந்தது. இதனால் 8 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி பெற்றது. சென்னை தரப்பில் ப்ரோவோ, இம்ரான் தாகிர், தாகூர், சகார் ஆகியோர் தலா 2 விக்கெட்களை வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் சென்னை அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்தது. Wristwork, there is celebration, time for Bravo and Co. That's one. Listen to the roar. CSK 3 from 3, and those in playing Bravo, what a last over. Talk about experience, getting you home. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆட்சி மாற்றத்தால் மறுமலர்ச்சி ஏற்படும், டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. அதிமுக ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். அதிமுக வேட்பாளர் சிவபதிக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு, ஊருக்குள் வரவிடாமல் வாக்குவாதம். பிஎஸ்எல்விசி 45 ராக்கெட் இன்று காலை விண்ணில் பாய்கிறது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செய்தியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.